அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் டூ என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு? 2018 என்பது சரி. சமூக வலைதளனால் என்று அனுசரிக்கப்படுகிறது? சமூக வலைதள நாளாக அனுசரிக்கப்படும் நாள் June 30 ஆகும். யுனெஸ்கோவால் உயிர்கோள காப்பக மேலாண்மைக்கான மைக்கேல் பட்டீல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பகான் சுதாகர் என்பது சரி. அம்ரித் தரோகர் யோஜனா திட்டம் என்றால் என்ன? அம்ரித் தரோகர் யோஜனா திட்டம்னா பூங்காவை பாதுகாத்தல் திட்டம் ஆகும். மிஸ்டி யோஜனா என்றால் என்ன? அதற்கு மிஸ்டி யோஜனா வந்து பார்த்திங்கன்னா மாங்குரோவ் காடுகளை பாதுகாக்கும் திட்டம் தான் மிஸ்டி யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார்? அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆனந்த நாகேஸ்வரன். அவர் தான் இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகராவார். இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் கடற்படை கப்பல்கள் இணைந்து எந்த பகுதியில் முத்தரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன? அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் வளைகுடா என்பது சரி. எந்த ஆண்டில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2025 குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க தமிழக அரசு வந்து இலக்கை நிர்ணயித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ பணம் எது? அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா திர்கம் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ பணமாகும். விஎல்ஏ 1553 தடுப்பூசி எதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது? விஎல்ஏ 1553 பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியாவுக்கு தடுப்பூசியாக பயன்படுத்தப்பட உள்ளது. 2021 காந்தி அமைதி பரிசினை யார் பெற்றுள்ளனர்? 2021 காந்தி அமைதி பரிசு வந்து பார்த்தீங்கன்னா கீதா பதிப்பகத்திற்கு கிடைத்துள்ளது. ஆசிய சாம்பியன்ஷிப் பதக்கத்தை வென்ற முதல் இந்திய பெண் பார்த்தீங்கன்னா பவானி ஆவார். Cry2AI என்றால் என்ன? இது மாற்றி அமைக்கப்பட்ட பருத்தி வகை தான் Cry2AI ஆகும். காலாபாணி பகுதியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே எல்லையாக உள்ளது? காலாபாணி இந்த பகுதி எந்த இரு நாடுகளுக்கு இடையே எல்லையாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு பகுதிக்கு இடையேயான எல்லை தான் காலாபாணி பகுதியாகும். ஒலிம்பிக் 2024 எங்கு நடைபெற உள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் என்பது சரி. 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது எந்த தமிழ் எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? பால புரஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா உதயசங்கர் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார், அது பால புரஸ்கார், இது வந்து யுவ புரஸ்கார் விருது எந்த தமிழ் எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராம் தங்கம் அவர்களுக்கு. எந்த மாநிலத்தில் ரயில்வே நிலையம் இல்லை? சிக்கிம் மாநிலத்தில் தான் ரயில்வே நிலையம் கிடையாது. அன்னபாக்கியா திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? அன்னபாக்கியா திட்டம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்துடன் தொடர்புடைய திட்டமாகும். கங்கை யமுனை நதிகளை வாழும் நிறுவனங்களாக அறிவித்த உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றம்? உத்தரகாண்ட் நீதிமன்றம்தான் கங்கை யமுனை நதிகளை வாழும் நிறுவனங்களாக அறிவித்த உயர் நீதிமன்றமாகும். சீன பானையோடு எந்த அகழ்வாராய்ச்சி தளத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? அது கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு பகுதிகளில் தான், பகுதியில் அந்த அகழ்வாராய்ச்சி தளத்தில் தான் சீன பானையோடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மத்திய பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? திருவாரூர் என்பது சரி. எந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது? 2017 தான் ரயில்வே பட்ஜெட் வந்து பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவானது எங்கு அமைந்துள்ளது? அப்துல் கலாம் தீவு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது என்பது சரி. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எந்த வருடத்திற்குள் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய்கள் மூலம் நீர் இணைக்கப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது?
அது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டிற்குள் எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான விதி 370-35A ஆனது நீக்கப்பட்டது. இதில் 2019 தான் அந்த விதி 370 சிறப்பு விதி வந்து நீக்கப்பட்டது. சாங்காய் கூட்டமைப்பில் 9வது புதிய உறுப்பினர் உள்ள நாடு, உறுப்பினராக உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் என்பது சரி. நிலவின் எப்பகுதியை ஆராய்ச்சி செய்ய சந்திராயன் 3 வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது, அது நிலவோட தெற்கு பகுதி என்பது சரி. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது, அந்த பெயர் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது சரி. பொற்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது, புதுக்கோட்டையில் தான் அந்த பொற்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி தளம் அமைந்துள்ளது. எந்த மாநிலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செய்தி வாசிப்பாளர் லிசா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது, அந்த மாநிலம் ஒடிசா என்பது சரி. இந்தியாவின் ராக்கெட் பெண் என அழைக்கப்படுபவர் யார், இந்தியாவின் ராக்கெட் பெண் என அழைக்கப்படுவர் ரிது கர்தால் என்பது சரியான விடை. சந்திராயன் 3 திட்ட இணை இயக்குநராக பணிபுரிந்த தமிழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர முத்துவேல் என்பது சரி. பெண்களுக்கான விம்பிள்டன் 2023 பட்டத்தை வென்றுள்ள வீராங்கனை மார்க்கெட்டா வான் ரோசாவா என்பவர், பெண்களுக்கான விம்பிள்டன் 2023 பட்டத்தை வென்றவராவார். தமிழ்நாடு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, ஜூலை 18. சாம்பியன் கோப்பையானது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது, சாம்பியன் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையதாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் 2023 தண்ணீர் மாநாடு எங்கு நடைபெற்றது, அந்த மாநாடு நடைபெற்ற இடம் நியூயார்க் என்பது சரி. இந்தியாவில் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீடு விருதை பெற்ற முதல் ஆங்கில மொழி எழுத்தாளர் யார், முதல் ஆங்கில மொழி எழுத்தாளர் அமிதவ் கோஸ் என்பது சரி. அதிக புலிகள் எண்ணிக்கையை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் ஆகும். சிங்கப்பூர் செயற்கைக்கோளின் திட்ட மேலாளர் யார், சிங்கப்பூர் செயற்கைக்கோளின் திட்ட மேலாளர் சண்முக சுந்தரம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 40 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம், கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 8 மாத அளவு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.